warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ قَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ سر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மாவுடைய நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்லநாயகனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆங்காங்கே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, ஏன் எதிர்க்கிறார்கள் என்ற தலைப்பில் இந்த ஊர் மக்களுக்கு சில முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அதன் மூலமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடும் என்பதற்காகவும் இந்த தலைப்பை இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தளவுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை, அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், இது எல்லாமே முழுக்க முழுக்க வகையின் அடிப்படையில, இறைவன் புறத்தில் வந்த செய்தியின் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை ஒரு சாரார் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய, நாங்களும் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் கடுமையான முறையில் எதிர்க்கிறார்கள். எந்த அளவுக்கு துன்பத்தை தர முடியுமோ, எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எல்லாம் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து கடுமையான முறையில் எதிர்க்கிறார்கள். இவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்று நாம சற்று சிந்தித்து பார்த்தால் அதில் ஒரு தெளிவான ஒரு உண்மை நமக்கு கிடைக்கும். நம்ம சரியான ஒரு கொள்கையில் இருக்கிறோம், சரியான ஒரு மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் இருக்கிறோம், சரியான வழிகாட்டுதலின் அடிப்படையில், வகையின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் எதிர்க்கப்படுகின்றோம், அதனால்தான் நாம் தூற்றப்படுகின்றோம், அதனால்தான் நாம் பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றோம் என்பதை சாதாரணமாகவே நம்ம என்ன செய்யலாம், விலகிக் கொள்ளலாம். இன்று இந்த ஊரை பொறுத்தளவுக்கு இன்று ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதற்கு முன்னாடி காலத்துல ரோட்டு வெளியே சிகரெட் கொடுத்துட்டு போயிருந்தோம், ரோட்டு வெளியே தண்ணி எடுத்துட்டு போயிருப்பான், ரோட்டு வெளியே சேப்பா கட்டிட்டு ரவுடி மாதிரி தெரிஞ்சிருப்பான், ரோட்டு வெளியே அநியாயம் பண்ணியிருப்பான், வரதட்சணை வாங்கி திருமணம் எடுத்திருப்பான், ஊட்டு ஊட ஆலிம்சா போட்டு பாத்தியா ஓடி இருப்பான். அப்போதெல்லாம் நமக்கு கிடைத்தது மரியாதை, ரோட்டு வெளியே சிகரெட் குடிச்சிட்டு போகும்போது கிடைச்சது மரியாதை, ரோட்டு வெளியே பத்து பேரை சேர்த்துக்கிட்டு கூட்டம் சேர்த்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நமக்கு கிடைச்சது மரியாதை, பள்ளிவாசலுக்கு தொழுத போகாம என்னது கத்தம் சோறு பாத்தியா சோறு என்னது கல்யாண சோறு இளவு சோறு எல்லா சோறையும் தின்னுக்கிட்டு தெரியும் போது நமக்கு மரியாதை கிடைத்தது, நமக்கு என்று ஒரு கண்ணியம் இருந்தது. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் அக்கிரமம்,
இது இறைவன் வெறுக்கக்கூடியது, இது இறைவன் தன் அருளில் இருந்து அப்பாற்பட்டது என்பதை நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நேரத்தில் நம்ம எதிர்க்கப்படுறோம். ஆனா எப்ப எதிர்த்திருக்கேன், ஒருத்தர் தண்ணி அடிக்கிறீங்க போது ஏடா அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எதிர்த்திருக்கலாம். வரலட்சணை வாங்கி திருமணம் அடிக்கும் போது ஏடா ஆம்பளையா பெண்ணு வீட்டுல போய் வரலட்சணை வாங்கி திருமணம் அடிக்கிறீங்க அப்படின்னு எதிர்த்திருக்கணும். ரோட்டில் சிகரெட் கொடுத்து ரோட்டில் பஸ்காரமா சிகரெட் கொடுத்துட்டு போகும்போது எழுந்திருக்கேன், ஒரு ரோட்டில் பெரிய மனுஷன் போறாங்க வயசானவங்க போறாங்க நீ இப்படி பஸ்காரமா சிகரெட் கொடுத்து போய் அப்படி என்று எதிர்த்திருக்கணும். ரோட்ல கையில கட்டிட்டு எவனுக்கு மரியாதை இல்லாம நெஞ்ச விமர்த்திக்கிட்டு தெரியும் போது என்ன அடக்கம் இல்லையா, நமக்கு ஒழுக்கம் இல்லையா, நம்ம வாக்கு இல்லையா சொல்லித்தருது என்று நம்ம எதிர்த்திருக்கணும். அப்ப நம்மளை எதிர்க்கல, அப்ப நம்மளுக்கு மரியாதை கிடைத்தது. ரோட்ல கட்டிட்டு கையில கட்டிட்டு தூக்கி நடந்து போனோம்னா நம்மளை பார்த்து நாலு பேர் ஒதுங்கி போனார்கள். ரோட்ல பஸ்காரங்க ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து சிகரெட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு எதுவும் பேச முடியாமல் இருந்துட்டு தனியா போனார்கள். அப்ப நமக்கு மரியாதை கிடைத்தது. அது எல்லாம் தப்பு, அது எல்லாம் கூடாது என்று சொல்லும்போது நம்ம இருக்கிறார்கள். அதே மாதிரி ஜமாத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜமாத் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுக்கு நம்ம ஒத்து போனோம், அவர்களோடு சேர்ந்து போனோம். சங்கத்தில் இருக்கும்போது சங்கத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக இருந்தோம். அவங்க செய்யக்கூடிய தவறுகள், அனாச்சாரங்கள், ஊழல்கள் அத்தனைக்கும் துணை போகக்கூடிய நேரத்தில் நம்மளை கண்ணியப்படுத்தினார்கள், நம்மளுக்கு முதல் வரிசை கொடுத்தார்கள், இன்னதைய பந்தியில் வந்து ஸ்பெஷல் பந்தியில கவனித்தார்கள். இன்னைக்கு அதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், பொதுமக்கள் காசு சாப்பிடக்கூடாது, பொது சொத்தை யார் என்ன செய்யக்கூடாது, அநியாயமான முறையில் அபகரிக்க கூடாது என்று சொல்லும் பொழுது நம்மை எதிர்க்கிறார்கள். அப்ப நீங்க பாக்குறீங்களா, நாம தவறான வழியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை கண்ணியப்படுத்தினார்கள். தர்காவில் போன செத்தவர்களை போய் வணங்கணும், அவர்களை பிரார்த்தனை பண்ணணும், அங்க போய் அறுத்து பழகிட்டோம், அப்படி எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு கண்ணியம் இருந்தது. ஏன்னா படைத்தவன் ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான், அவன் எந்த குறைகள் மற்றவன் எல்லாத்தையும் தரக்கூடிய எந்த நேரத்திலையும் கேட்கக்கூடிய அப்படி ஒரு சர்வ சக்தன் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, நம்மளை எதிர்க்கிறாங்க. செத்தவங்களை போய் வணங்கிட்டு கபரை கட்டி அழுதுகிட்டு கபரில் போய் சரிதா பண்ணி முட்டி அறுத்து வழிவிட்டு துவா செய்து நேற்று செஞ்சு மொட்டை போட்டு சுத்தி வந்து இப்படி எல்லாம் செய்யும் பொழுது நம்மளை கண்ணியப்படுத்தினார்கள். இறைவன் ஒருத்தனை தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர வேற எவனையும் வணங்கக்கூடாது. அதுதான் நாம் சொல்லக்கூடிய கலிமாவினுடைய உண்மையான அர்த்தம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஏன் செத்து போன இறந்து போன அடக்கம் பெற்று மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்கள் ஏன் கேட்கிறீர்கள், அவருக்கு என்ன விலங்கு, அவருக்கு என்ன சக்தி இருக்கிறது, உயிரோடு இருப்பவனுக்கு இருக்கிற சக்தியை விட செத்து போயிட்ட சக்தி கூடும் புரியலை, எந்த அறிவுரை ஏற்றுகிற மணி என்றெல்லாம் நம்ம கேள்வி கேட்கும் பொழுது நம்மை எதிர்க்கிறார்கள். அதே மாதிரி மதுரவுகள் என்று பிரித்து வைத்துக் கொண்டு சாமி இப்படித்தான் சொல்லுவாங்க, கணக்கு இப்படித்தான் சொல்லுவாங்க, கம்பளி இப்படித்தான் இருக்கணும், அவனுக்கு இவன் ஆகாது, என்னதே இப்படி எல்லாம் பிரித்து கூறுகளாக ஆக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுல ஒரு கூறுல நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை கண்ணியப்படுத்தினார்கள். ஆனா மதுகபு என்பது இஸ்லாத்துல கிடையாது, நீ சொல்லக்கூடிய நான்கு இமாம்களுக்கு மதுகபுக்கு சம்மதம் கிடையாது, இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, நீ சொல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு இந்த மதுகபு தெரியாது, அபு ஹனீஃபா இமாம் சாஃபி இமாம் அபு ஹனீஃபாவை பின்பற்றவில்லை, அப்ப அவர்கள் எல்லாம் வழிகேடா, இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அவர்கள் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள், அவர்களை பின்பற்றத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களை தான் அல்லாஹ் உஸ்வத்துல் ஹசனா என்று தன்னுடைய திருமறையிலே வர்ணிக்கிறான் என்று சொல்லும் பொழுது நம்மை எதிர்க்கிறார்கள். மனிதர்கள், சாதாரண மனிதர்களை, நல்லதை கெட்டது செய்யக்கூடிய மனிதர்களை, பகிவராத ஒரு மனிதரை பின்பற்றக்கூடிய நேரத்தில் நம்மை கண்ணியப்படுத்தியவர்கள் இறைவனுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அதுதான் நேர்வழி, அதுதான் நம்ம மறுமைகளை வெற்றியடைய செய்யும் என்று சொல்லும் பொழுது நம்மை எதிர்க்கிறார்கள் என்றால் அப்ப நம்மளுக்கு உண்மை விளங்குதா இல்லையா? நாம சரியான ஒரு தளத்தில் சென்று கொண்டிருக்கிறோம், நாம் சரியான ஒரு கொள்கையில் நாம் இருக்கிறோம், இறைவன் அவருடைய வேதத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், இறை தூதருடைய போதனையின் அடிப்படையில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். இந்த எதிர்ப்புகள் என்பது இன்னைக்கு நேரத்தில் உள்ளது கிடையாது, தமிழ்நாட்டை பொறுத்தளவராக இருந்தாலும் சரி, நபிமார்கள் அனுப்பப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதராக வந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்று வழியை பெற்று அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்தியையும் பெற்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தூதரை கூட சொன்னவர்கள் எத்தனையோ இறை தூதர்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள், எத்தனையோ இறை தூதர்களை பொய்ப்படுத்தியிருக்கிறார்கள். யார இறை தூதர்களை, இறைவனுடைய திருப்தியை பெற்ற இறைவன் புறத்திலிருந்து வழியை வாங்கி மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய நபிமார்களை கொண்டிருக்கிறார்கள். நம்மளெல்லாம் ஏமாத்துறோம், நபிமார்களை பொய்யிருக்கிறார்கள், நம்மளெல்லாம் ஏமாத்துறோம். ஒரு செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு அழகு
ஊர் எவ வசதியா இருக்கிறானோ, ஊராவுடைய காசை எவன் ஆதரவு பண்ணிட்டு எவன் சொல்சா பறந்து கொண்டிருக்கிறானோ, எவன் ஓசிட்டி குடிக்கிட்டு இருக்கிறானோ, எவன் ஓசியில சோறு தந்துட்டு இருக்கிறானோ, அவனெல்லாம் எதிர்ப்பான். எவனெல்லாம் சொகுசாக தெரிகிறானோ அவர்கள் எல்லாம் நம்மை எதிர்ப்பார்கள். ஏன் நாம் சொல்லக்கூடிய கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டால், நாம் சொல்லக்கூடிய கொள்கையின் பக்கம் மக்கள் வந்துவிட்டால், இவர்களெல்லாம் என்ன செய்ய முடியாது. அடுத்து என்ன, ஆலயங்கள் அவர்கள் நம்மை கடுமையாக எதிர்ப்பார்கள். ஏன், அவருடைய அடிவை தான் அதுதான். அவர்களுடைய ஒட்டுமொத்த பொழப்பு தான் என்ன, கத்தம் ஓதுறது, பாத்தியா ஓதுறது, இளவு வீட்டுல காசு வாங்குறது, திருமணத்துல காசு வாங்குறது, சுண்ணத்து பண்றதுக்கு காசு வாங்குறது, அதே மாதிரி பொம்பளை வயசுக்கு வந்து நம்ம காசு வாங்குறது, எல்லாத்துக்கும் காசு. இதுதான் அவங்களுடைய மெயினான ஒரு வருமானம். இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியுமா? இவங்க கொடுக்குற 5,000, 6,000, 7,000, 8,000 சம்பளத்துல நாலு பேர குடும்பத்தில் இருந்து கொண்டு வீட்டுக்கு வாரையின் குடும்பத்தை நடத்த முடியுமா? சேர்க்கும் போது சொல்லிட்டே கேட்பாங்க, எங்க ஊர்ல உங்களுக்கு 4,000 சம்பளம், அதுக்கு மேல தர முடியாது. ஆனா மேவரமான தீவிரமான செத்தான காசு, கல்யாணம் ஆனாலும் காசு, சந்தோஷமா இருந்தாலும் காசு, கவலை ஆட்டாலும் காசு. ஒரு ஊர்ல கவலை ஆட்டா போய் ஓது பாத்தியாவ, போய் ஓதிடுற எல்லா இளவுக்கும் காசு வர்றாங்களா இல்லையா? அப்ப இவங்க நம்ம சொல்லக்கூடிய கொள்கையை நம்ம சொன்னோம்னா, நாம் சொல்லக்கூடிய கொள்கை நம்மளா உண்டாக்கிய கொள்கையா? இறைவன் சொன்ன கொள்கை, இறைவனுடைய தூதர் காட்டிய வழி, அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தா இவர்களுக்கு பிடிக்குமா? இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவர்களால் ஜீரணிக்க முடியுமா? எல்லாமே பாலா போச்சு. காசு வருமானம் அத்தனை டோட்டலா விழுந்துருச்சு. டோட்டலா விழுந்து விடுவேன். ஆனால் என்ன செய்வாங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த காலத்துல ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல வந்து குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு 25 தான் வெளியில சாப்பாடு. எங்க சாப்பாடு? வீட்டுல கிடையாது. அவரும் சாப்பிட்டு பொண்டாட்டிக்கு வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. அப்ப மாசத்துல 5 நாள் உரைய வச்ச என்ன செலவாக, எவ்வளவு செலவாயிருக்கு? ஆனா இன்னைக்கு 25 நாள் வீட்டுல சமைக்கப்படுகிறது, 5 நாள் வெளியில் கிடைக்குது. அப்படி போயிடுச்சு. அப்ப என்ன செய்வாங்க, முழுக்க முழுக்க தன்னுடைய வருமானத்தை கை வைக்கிறார்கள். அவர்கள் நம்மை இருக்கிறார்கள். ஊர்ல எவன் சூசா இருக்கிறானோ, எவன் ஊரா ஊர் சொத்து ஆட்டையே போடுறானோ, எவன் வந்து என்னதே ஓசுகளை திட்டுக்கிறானோ, இவர்கள் நம்ம இருப்பார்கள். சுகுசாரத்தில் இவர்கள் நம்ம இருப்பார்கள். இவர்கள் நம்பிமார்கள் இருக்கிறதே இருந்தாங்க. ஊர்ல பிரமுகர் என்று சொல்லிக்கொண்டு என்ன சொகுசா தெரியக்கூடிய இவர்கள் தான் இருந்தார்கள். அதே மாதிரி மத குருமார்கள் இவர்கள் தான் இருந்தார்கள். சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஒன்னு உணமாக்கல், இன்னும் ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் என்னது. அப்ப எதிர்க்கிறாங்க, எதிர்க்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு முழுக்க முழுக்க அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், அவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்கள், அவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்கள், இதை நம்ம சொல்றோம். இந்த மாதிரி மார்க்கத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வழிகாட்டவில்லை. குர்ஆன்ல இதற்கு ஆதாரம் இல்லை, ஹதீஸ்ல இதற்கு சான்று இல்லை, நீ ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யறாங்க, நம்மளால கடுமையான மொழி எதிர்க்கிறாங்க. நீங்க பாருங்க, நம்ம ஊர் அரபிய பாட்டு ஒரு ஆள் இருக்கிறார், பாட்டு கேட்டுக்கல எல்லாரும் தெரியும், அரபிய பாட்டு ஒரு ஆள் தெரியும். இது எப்படி வந்து தெரியுமா? இதுல ஏதாவது ஒரு வரலாறு இருக்கிறதா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு என்ன யாருக்காவது எழுதி வச்சிருக்கிறாங்க, இவர் 450 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணாரு, இவர் பாண்டிய மன்னோட போரிட்டு கொல்லப்பட்டாரு, இப்படி எல்லாம் ஒரு வரலாறு இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அரபியப்பான்னு சொல்றாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்குதா? கிடையாது. எல்லா ஊர்லயும் தர்கா வச்சிருக்கா, நம்ம ஊர்ல இல்லையே அப்படின்னு சொல்லி சும்மா கிடந்த ஒரு இடத்த செஞ்சாங்க. மெகதா கலை பக்கத்துல சும்மா கிடந்த இடத்தை புதைச்சி அடக்கம் பண்ணி உண்டாக்குறாங்க. எந்த ஒரு அரபின்னு ஒரு பேர் வைப்பாங்களா? அரபி, அவர் பேர் அரபி எப்பாட்டா என்ன, அவருக்கு யாரு எப்ப வாழ்ந்தாரு, அவர் வாழக்கூடிய காலத்துல இந்த ஏரியாவில் முஸ்லீம்கள் முதல்ல இருந்தாங்களா? முஸ்லீம்களே கிடையாது. நீ எந்த வருஷத்துக்கு புது வருஷம் என்பது உருவாக்கி எத்தனை வருஷமாச்சு? இன்னைக்கு இதனுடைய பட்டா எல்லாம் நகர் எல்லாம் எங்க இருந்து வருது? தேர்வு எல்லாம் வருது. ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று தெரிந்திருந்த போறோம்,
இவர்கள் நம்மளை ஒடுக்க நினைக்கிறார்கள் என்று தெரிந்ததுக்கு அப்புறம் நாம எப்படி இருக்கிறதா முக்கியம். இவங்க எதற்கத்தான் செய்வாங்க, இவங்க நம்மளை எப்படியாவது அழுக்கத்தான் பார்ப்பாங்க, நம்மளை இல்லாமலாகத்தான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? இந்த புதுகொலை செய்யப்படுத்த அளவுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்கு எனக்கு வந்து தகுதி இருக்கு. என்ன தகுதினா, இந்த ஊர்ல ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில் செய்ததுல நான் ஒரு ஆள். ஏறக்குறைய என்னது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15-16 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சோம், சரியான முறையில சொன்னோம், நல்லதை இணை வைக்க முடியுமா, பின்பற்றக்கூடாது, இதெல்லாம் முத முதல்ல எடுத்து வச்சு போகணும். அல்லாவுக்கு மட்டும்தான் வணங்கணும், தருகாய் இல்லைங்கிறத நிறைய பேருக்கு தெரியும். சவுதி இந்த மாதிரி போயிட்டு வந்த ஆளுங்கன்னா தருகாய்க்கு போகக்கூடாது, மோப்பா பணம் என்ன செய்யப்படுறது, போய் பிரார்த்திக்க கூடாது என்பது சவுதி இந்த மாதிரி துபாய் போயிட்டு போன்ற நாடுகளுக்கு போயிட்டு வந்தவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா அதுல எல்லாம் இங்க என்ன செய்யல, பெரிய அளவுல பிரச்சாரமும் பண்ணல, இவங்களா போக மாட்டாங்க அப்படி இருந்தாங்க. இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றக்கூடாது, இதுதான் இந்த ஊர்ல எடுத்து வச்ச முதல் வாதமே. அதுல என்ன நடந்தது, உடனே என்ன செய்கிறார்கள் என்றால், ஊர் ஜமாத்தை கூட்டி ஆலிம் சாவை ஏத்து பேசினாங்க, குழப்பத்தை உண்டு பண்றாங்க, பெரிய குழந்தை கழகத்தை உண்டு பண்றார்கள் என்று இரவோடு இரவாக ஜமாத்தை கூட்டி குழப்பவாதிகள் என்று எழுதி கைத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கினா அன்னைக்கு இருந்த 4 பேர் 4 முடிஞ்சு போயிருக்கா இல்லையா, எழுதி கையெழுத்து 3 பேர் 4 பேர் கைத்து வாங்கினாங்க. நம்ம ஒழுங்கி இருந்தோமையானால், நம்ம அடங்கி இருந்தோமையானால், நம்ம பயந்து இருந்தோமையானால் நம்மளும் அவங்களோட சேர்ந்துருக்கணும். இல்லடா எவன் எக்கேடு கட்டு போறான் நம்ம என்ன செய்யறேன் விட்டு தொலைச்சு போயிருக்கணும். 4 முடிஞ்சிருக்கணுமா இல்லையா, முடிஞ்சா முடியுமா, உங்களுடைய வாயால உங்களுடைய கரத்தால சத்தியத்தை அழித்திட முடியுமா, முடியாது என்பதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சாட்சி நம்ம ஊரிடலாம். அது என்ன செய்யுது, அப்படியே தொடரு, அவங்க பின்னாடி தொழக்கூடாது, இவங்க பின்னாடி தொழுதா தொழில சேராது, இவர்கள் இணை வைக்கிறார்கள், இணை கற்பி பேர் புறக்கணிப்பீராக, அவர்கள் என்னதை அவர்கள் செய்த நல்லவங்கள் எல்லாம் அழிந்து விட்டன என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய திருமறைக்குறான சொல்றான். அதேமாதிரி பள்ளிவாசல நிர்வகிக்கிறதுக்கான தகுதியை சொல்லப்படுது, இணை வைக்காதவனா இருக்கணும் அப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் என்ன செஞ்சோம், நம்ம புறக்கணிச்சு நம்ம என்ன செஞ்சோம், தனியா வந்துட்டோம். வந்தா உண்மை ஒன்னா வர்றாங்க, மக்கள் என்ன செய்யறாங்க, சரியா தான் சொல்றாங்க, இவங்க என்ன கரெக்டா சொல்றாங்களே, இன்னும் குவாங்கிறாங்களே, இன்னும் ஹதீஸ்ங்கிறாங்களே என்று சொல்லி ஒவ்வொருத்தரா சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா சிந்திக்க செய்யறாங்க, வர்றாங்க. அடுத்த 2008 சரியான யாபம் இல்லை, 2008 நினைக்கிறேன். அப்ப என்னது, சகோதரர் மஹமது இப்ராஹிம் தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம தனியாக தொழுகிறோம், இவங்களோட தொழுகக்கூடாது என்று சொல்லி நம்ம தனியா தொழுகிறோம். அப்ப அவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரியான ஊர்களை வந்து பல பேர் பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணுவோம், நம்ம ஆளும் சாமியெல்லாம் கூப்பிட்டு அது சம்பந்தமான நீங்களும் வாங்க உட்கார்ந்து நம்ம ஒரு ஜமாத்தை கூட்டி உட்கார்ந்து பேசிடுவோம், பேசி நம்ம என்ன செஞ்சுவோம், ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் என்று சொன்னாங்க. அப்படியா சரி, ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு சத்தியம் இருக்கு, நம்ம அல்லாஹ்வை நம்பி போறோம். என்னைக்குமே தெளிவா விளையாடுறீங்க, நீங்க இறைவன் இறைவனுடைய துணையோட இறைவன் சொன்ன வழியில நீங்கள் செல்வீர்களேயானால் அது அசத்தியம் என்பது ஒருபோதும் கலந்துருக்காது. நம்ம போனோம், நம்ம 7 வருஷம் மார்க்கத்தை படிச்சோமா, கிடையாது. நம்ம 7 வருஷம் மார்க்கத்தை படிச்ச ஆளுநர்கள் எல்லாம் கிடையாது, நம்மளோட வந்திருந்தவங்க யாராவது 7 வருஷம் ஆளுநர்கள் படிச்சாங்களா, படிச்சவங்க கிடையாது. அவங்க 7 வருஷம் படிச்சவங்க, 10 வருஷம் படிச்சவங்க, எங்களுக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கெல்லாம் பேசிக்கொண்டவர்கள் அது ரொம்ப சர்வசாதாரண மனசுஞ்சாங்க வந்தாங்க. நம்ம என்ன செஞ்சோம், அல்லாஹ்வை தொழுது யாரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் கேட்டாங்க, பத்ர் போர்க்களத்தில் சொன்னாங்களே, யா அல்லாஹ், இந்த இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் உன்னை வணங்குவதற்காக நான் உருவாக்கிய மக்கள், இந்த மக்கள் அழிந்து விடுவார்களே, ஆனால் இனிமே உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று உருக்கமாக கேட்டார்களே, அதே மாதிரியான ஒரு பிரார்த்தனை நாம கேட்டுவிட்டு தொழுது கேட்டுவிட்டு யாரா இன்னைக்கு நாங்கள் மொத்தமா போறோம். இதுதான் மக்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் 1-2 பேர் வெளியே இருக்கிறாங்க, இந்த மக்கள் அங்க வச்சு அசதியப்படுத்தி நாங்க சொல்வது பொய் மாறி ஆகிவிட்டால் அதற்கு மேல அந்த ஏகத்துவத்தை சொல்றதுக்கு ஒன்ன நீ நார்மலா யாரையும் வச்சு கொண்டுருவேன், ஆனா அப்படி ஒரு இழிவை ஏற்படுத்துகிறாரா என்று சொல்லி நம்ம தொழுதுக்காக போனோம். தொழுது போன என்ன நிலைமை, இன்னைக்கு நம்மளோட வீடியோ இருக்கு, நம்ம என்ன இருக்குது, 2 ஆகிம்சாவோட அதே மாதிரி தமா தலைவர் ஊர் மக்கள் இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறதா கூட்ட முடியாது. அன்னைக்கு கூட்டி நம்ம தரப்படி இருந்தும் 2 ஆலயங்கள் உட்கார்ந்து இருந்து என்ன செஞ்சாங்க பேசணும், அதனுடைய வீடியோ இன்றும் சான்றாக இருக்கிறது. அதை நம்ம விரிவாக விளக்கமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, வீடியோ தேவைப்படக்கூடியவர்கள் யூடியூப்ல இருக்கிற வீடியோ எப்பயும் எத்தனை வருஷத்துக்கு எந்த காலத்துக்கு யாரு வேண்டாலும் தேடி எடுத்து பார்க்கக்கூடிய வகையில அது யூடியூப்ல என்ன செஞ்சிருக்கோம், அப்டேட் பண்ணி இருக்கிறோம், அதை போய் நீங்க பாத்துக்கிறீங்க. அல்ல அப்படி ஒரு மாற்றத்தை தந்தான்,
அதுக்கப்புறம் என்ன செஞ்சு பெருகுது, நம்ம தனியா போவோம், சேர்ந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியை என்ன செய்யறாங்க, அலங்கோலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் என்ற தரத்தை விட்டு தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி நமக்கு என்று ஒரு தனியாக ஒரு இடம் வேண்டும் அளவுக்கு வந்து இன்னைக்கு அப்படி அமைத்து எந்த அளவுக்கு நம்ம வீரியமாக தனி ஒரு ஜமாத்தாக இந்த ஊரால் நம்ம எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடத்தை ஒரு அமைப்பாக ஒரு இயக்கமாக ஒரு ஜமாத்தாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமலா, அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமலா, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமலா இவர்களுடைய எதிர்ப்பு என்னைக்கு மங்க போறது கிடையாது. இன்னைக்கு பத்து பேர் எடுத்தால் இவங்களால வேற பத்து பேர் இருப்பார்கள், வேற நூறு பேர் வருவார்கள், எதிர்ப்பார்கள், அடிப்பார்கள், சிறைக்கு செல்ல வைப்பார்கள், பொய்யான தகவல்களை சொல்வார்கள். இன்னைக்காவது சாதாரண காவல்துறை போலீஸ் இன்ஸ்பெக்டர் லோக்கல் போலீஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னால் இதை விட பெரிய பெரிய வேலைகள்லாம் பார்த்தார்கள். இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய ஐபி உளவுத்துறை அனுப்பினார்கள். உளவுத்துறை அனுப்பி இவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லி இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி முளைக்கிறலாம் நினைத்தார்கள். ஒண்ணுமே நடக்கல. ஏன், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் எத்தனை ஆயிரம் எதிர்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சமும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கிடக் கூடாது. இன்றைக்கு கூட சில பேர் செய்யறாங்க, சரணப்படலாம், இன்னைக்கு உள்ள கஷ்டத்தை ஏற்படுத்தாங்க, உள்ள சிரமத்தை ஏற்படுத்தாங்க, கண்டிஷன் பெய்யாமல ஊர்ல இருக்க முடியாம பெரிய இதாமல, இது எல்லாம் ஒரு சாதாரணம். இந்த நின்று சொல்ல போனா நீங்க எந்த ஒரு இழப்பும் இழக்காமல், எந்த ஒரு துன்பமும் கஷ்டமும் படாமல் ஈஸியாக சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஈஸியா சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன, நம்ம என்ன உத்தரவாதம், நம்ம அப்பா வீட்டு இடமா அதை நம்ம விரும்பலாம் போறதுக்கு கிடையாது. நம்ம என்ன செய்யணும், நீங்கள் ஈஸியாக சுலபமாக சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, முடியவே முடியாது. உங்களுக்கு முன்னர் அந்த நபிமார்களும் அந்த நபிமார்கள் ஈமான் கொண்ட மக்களும் சொல்லண்ணா துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள், சொல்லண்ணா துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி துன்பம் துயரம் கஷ்டம் இதையெல்லாம் பெறாம நீங்க அப்படி ஈஸியா நாயிலாக எல்லாம் சொல்லலாம் சொர்க்கத்துல போய் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க முடியாது என்று அதான் சொல்லலாம். அப்ப என்னது, கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது. தெளிவாக நபிகள் தான் சொல்றாங்க, சொர்க்கம் என்பது சோதனைகளால் மூடப்பட்டிருக்கிறது, துன்பங்களால் தான் மூடப்பட்டிருக்கிறது, கஷ்டங்களால் தான் மூடப்பட்டிருக்கிறது. சந்தித்து ஆகணும், சகித்து ஆகணும், பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற இந்த நபிமாக சொல்லியிருப்பாங்களா. நபிமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கொண்டு வந்து போடுறாங்க, அல்லாஹ் அருளால காப்பாத்தினா அதுக்கப்புறம் அவருடைய பிரச்சனை இன்னும் வீரியமா இருந்தது. இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் எப்பையெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ பத்ர சத்தியத்தோட பின்வாங்கிட்டாங்களா, நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் முகத சந்திக்கிறார்கள், அதுக்கடுத்து பல போர்கள் எல்லாத்திலையும் தொடர்ச்சியான வெற்றி அப்படி எல்லாம் கொடுப்பான். சில பேருக்கு என்ன தோழிலும் ஏற்படலாம் அந்த உலகத்துல, ஆனா அது அளவுகோல் கிடையாது. நம்ம எதை இலக்காக வைத்து செயல்படுறோமோ, எதை முன்னோக்கி நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய லட்சியம். நம்ம எதை முன்னாங்கிறோம், சொர்க்கம், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, இது நமக்கு வேண்டும். அப்பதான் அவன் தரக்கூடிய துன்பத்தை நம்ம என்ன செய்யணும், சாங்கித்தான் ஆக வேண்டும். தன்னுடைய திருமறைகள் சொல்றான், வலநபுலு வன்னகும் ஃபிஸை மின அல் கௌஃபி வல் ஜூஇ வநக்ஸி மின அல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத்தி வஸ்ஸிரி ஸாபிரீ. உங்களை ஓரளவு அச்சத்தாலும் துன்பத்தாலும் துயரத்தாலும் இழப்புகள் பொருள்கள் ஆகியவற்றின் காரணமாக நாம் உங்களை சோதிப்போம், சோதிச்சுதான் ஆகும். அதுல யாரும் தப்ப முடியாது, சோதனை இல்லாமல் ஒண்ணும் கிடையாது. அதுல யாரு பொறுத்து முடியாது அந்த சோதனையின் போது, இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம சொல்லக்கூடிய காரியம் எப்படி இருக்கானே, நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் யாருக்குரியவர்கள், இறைவனுக்குரியவர்கள். நாங்கள் மீளக்கூடிய செல்லக்கூடிய இடம் அவனிடத்தான் இருக்கிறது, அவனை நோக்கி நாங்கள் பயணிக்க போறோம். இந்த உலகத்தில் எந்த துன்பம், எந்த துயரம், எந்த இழப்பு, எந்த கஷ்டம், எந்த ஜெயில், எதற்கண்டும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம் என்ற ஒரு மூவின் உறுதியாக இருந்தால் அடுத்த உலாய்க்கு அழகின் செலவாத்தும் மூத்ததும் அவர்கள் நம்பிய சுருக்கத்தை கொண்டு நீங்க நச்சுன்னு சொல்லுங்கள், நன்மாராயம் கூறுங்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், நேர்வழியில் இருப்பவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்றான். அப்ப வந்து எதிர்க்கக்கூடியவர்களை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அஞ்சிடக்கூடாது. குடும்பத்தில் எதிர்ப்பார்கள், பொண்டாட்டி எதிர்க்கும், வீட்டிலே எதிர்ப்பாங்க, தெருவுல எதிர்ப்பாங்க, நம்மளோட சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஊர்ல உள்ளவங்க மாதிரியை பார்ப்பார்கள். பார்க்கட்டும், இந்த இழிவையும் இந்த கதையும் நபிமார்கள் சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹ் போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேவலமா பேசுவார்கள், இழிவாக பேசுவார்கள்,
ரசூலுல்லாஹ் அவருடைய பேச்சை கண்டு என்ன செய்வாங்க, ரொம்ப மனம் உடைந்து போவாங்க. இப்படிலாம் பேசுறாங்க, நம்ம எப்படி இருந்தோம், நம்மள மாதிரி ரசூலுல்லாஹ்வா, நம்மளால இன்னைக்கு ஒரு ஏகத்துவத்தில் இருந்து ஓரளவுக்கு சரியா இருக்கிறோம் என்றால், இதற்கு முன்னாடி முழுக்க முழுக்க அயோக்கியர்களா இருந்திருக்கும், கெட்டவர்களா இருந்திருக்கும். இல்ல சகாபாக்கள் அப்படிதான் அதிகமா இருந்தாங்க, தண்ணி அடிக்கக்கூடியவர்களா இருந்தார்கள், மற்ற காரியங்களை சர்வசாதாரணம் செய்யக்கூடியவர்களா இருந்தார்கள். ஆனா அந்த சத்தியம் உள்ள வந்ததுக்கு அப்புறம், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர்கள் எல்லாமே மாறி போனது வேற. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த அளவுக்கு நபியாக ஆவதற்கு முன்னாடி பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள். அவர்கள் தன்னுடைய பரிசுத்தையும் தூய்மையையும் மக்கள் முன்னாடி நிரூபித்துதான் நான் ஒரு நபி என்று வாழ்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு நபியாக இருந்தாலும் சும்மா கிடையாது, கொல்லணும் என்று பேர் செஞ்சாலும் இல்லையா. அல்லாஹ் அப்படியே சொல்றான், நபியை உங்க ஊரை விட்டு வெளியாகவோ அல்லது கொண்டு விடலாம் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அவர்கள் செய்த சூழ்ச்சியை நாம் முறியடித்தோம். நாம் சூழ்ச்சி முறியடிப்பது என்னது, நாம் சூழ்ச்சி செய்வோர் சிறந்தவன் அல்ல. அப்ப அவர்கள் செய்கிறது என்னது, முடிச்சிருவோம் நடந்துச்சா. அவர்கள் சத்திய ஜோதியை முழுமையாக பூரணமாக நிறைவேற்றி விட்டு தான் சென்றார்கள். அதனால இவர்கள் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்புகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அஞ்சக்கூடாது, கலங்கக்கூடாது. இதுதான் ஒவ்வொரு இறைத்தூதர்கள் கண்டது, மூசா நபி கண்டதும் அதுதான், நூஹு நபி கண்டதும் அதுதான், என்னது அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டதும் அதுதான். நபிமார்கள் அனைவரும் கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள், தன்னுடைய சுயநலத்திற்காக, சத்தியத்தை மக்களுக்கு சொல்வதற்காக, ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றதற்காகவே அவர்கள் சிரமப்பட்டார்கள், அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பதற்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு மூமினையும் அவருடைய ஈமானத்தை தக்கன சோதிப்பான். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது நபிமார்கள் தான். அந்த சோதனைகள் யார் அடைய முடியாது, நபிமார்கள் சந்தித்த சோதனையை அவர்களுக்கு ஏற்படுத்திய எல்லா சோதனையை, அடுக்கடுக்கான சோதனைகள், அடுக்கடுக்கான இழப்புகள் பார்க்கிறோமா இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மூன்று மகள்கள் மரணித்தார்கள், அவருடைய மகன் மரணித்தார். அப்ப இந்த சோதனைக்கு மேல அடிக்கு மேல அடி விழுந்தவொன்னுதான் இருக்கும், நாம எப்படி இருக்கிறோம், இதையெல்லாம் நம்ம எப்படி தாங்கிக் கொள்கிறோம் என்று அல்லாஹ் என்ன செய்வான், சோதிப்பான். அதற்கடுத்து மூமின்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள், அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், நீங்க எந்த அளவுக்கு போல்டாகவும் வீரியமாகவும் தைரியமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆட்டப்படும், ஆட்டு நீக்கப்படும். சரியா இருக்கிறியா, கரெக்டா இருக்கிறியா, கொந்த கொள்ளையை உறுதியா இருக்கிறியா. இன்னும் நவீன காலம் ரப்புடல்லான் அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்றான், எங்களுடைய இறைவன் யார் அல்லாஹ்தான் என்று சும்மஸ்தகாமம் பிறகு அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, ஒரு ஒப்பந்தம்
இருந்தாங்க அவர்களால் ஜீரணிக்க முடியல, கொதிக்கிறாங்க. என்ன என்ன இப்படி செய்கிறீங்க, இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இவங்களுக்கு நம்ம கட்டுப்படணுமா, இவங்களுக்கு எதிர கேட்கணுமா என்று என்ன செய்யறாங்க, கொந்தளிக்கிறாங்க. நம்ம சரியான மார்க்கத்தில் இல்லையா, நீங்க சரியான இறைப்புகள் இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க பேசுறாங்க. அப்ப வந்து என்னது, நம்ம சரியான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால இதை கண்டு நம்ம கலங்க போறதும் கிடையாது, கலங்கவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சகோதரி தெரிஞ்சிருக்கு நம்மள அல்லாஹ் எப்படி எல்லாம் நம்மளை கண்ணியப்படுத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம மேல நிறைய அவதூறு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை விளக்கம் சொல்லுவோம். ஆனா எப்படி எல்லாம் நம்ம என்னது நம்ம கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது, இழிவுபடுத்தக்கூடிய மக்கள் எப்படி எல்லாம் இழிவுபட்டு போயிருக்கிறார்கள் என்பதை சாரம் செய்வோம், நம்ம தெளிவா சொல்லுவோம். அதனால எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் கொஞ்சமும் கலங்காம கொஞ்சமும் தயங்காம தண்ணி அடிக்கும் போது எப்படி திரும்ப தைரியமா தெரிஞ்சீங்களோ சத்தியத்துல இருக்கும் போது அது கூட தைரியமா தெரியும். ரோட்ல சிகரெட் குடிச்சு இயற்கை தூக்கி கட்டிக்கிட்டு எவ்வளவு தைரியமா போனியோ சத்தியத்துல இருக்கும்போது சரியா இருக்கணும். ஏன் நம்ம பாத்தில இருக்கும்போது நெஞ்சு நம்பிக்கை போலாம, சத்தியத்துல இருக்கும் தலையை கொண்டு போலாமா? அவங்க நம்மளை கண்டு அவர்கள் பயப்பட வேண்டும், பயப்படுறாங்க. நீங்க ஊரை பொறுத்தளவுக்கு 15 வருஷ காலத்துல ஏற்பட்ட மாற்றங்கள் அது தனியா சொல்ல வேண்டியது. நம்ம வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை மக்கள் திரும்பியிருக்கிறார்கள், எத்தனை மக்கள் சரியான வழியில் சென்று வந்திருக்கிறார்கள், எத்தனை அனாச்சாரங்கள் குறைந்திருக்கிறது, எத்தனை பித்தாத்துகள் ஒளிந்திருக்கிறது என்பதெல்லாம் தனியாக பேச வேண்டியது. அந்த இடையில் நடந்த சம்பவம் இருக்கா இல்லையா, நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு காரணமாக இருந்த அத்த அப்துல் மனாப் அவருடைய மரணம் சம்பந்தம் இருக்கா இல்லையா, அது சம்பந்தமான சில செய்திகள் மனுஷன் கண்டிப்பாக அந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது சம்பந்தம் மனுஷன் அவரே நம்ம பேசுவோம். நம்மளை எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் காலத்திற்கு நேர்ந்து இருக்கிறவர்கள் அவர்கள் மூலமாகவே அல்லாஹ் பலப்படுத்தி கொண்டே இருப்பான், மீண்டும் புதிய எதிர்கள் உண்டாகி கொண்டே இருப்பார்கள். யாரெல்லாம் நம்மளை ஆரம்பத்தில் இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலானவர்கள் நம்மளோட இருக்கிறார், நம்ம கூடிய சரி என்று இருக்கிறாங்க, நீங்க சொல்லுவதான் உண்மை என்று இருக்கிறாங்க. மரணையை வெற்றி அடைய வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸ் தான் சரியான வழி என்று வந்திருக்கிறாங்க. இவர்களெல்லாம் எடுத்துக்கொண்டமையானால் நம்மளை எதிர்த்தவர்கள், நம்மளை தூற்றியவர்கள், நம்மளை திட்டியவர்கள், நம்மளை ஒழிக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் இன்றைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் இன்ஷால்லா நாளைக்கு என்ன செய்யலாம், நேர்மொழியுரிமைக்கு வரலாம், சத்தியத்தன்மைக்கு வரலாம். அதற்காக நம்ம என்ன செய்வோம், அதுவா செய்வோம். இப்ப என்ன முக்கியமான சம்பவம் என்றால், ஏறக்குறைய இன்றிலிருந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி பாமானில் என்ன செய்யப்படுது, ஆக்சிடென்ட் நடக்குது. மூன்று திருமணம் வெளியில முடிச்சாரு, ஆனா அவர் வெளியில முடிக்கிறது காரணமா இருந்தது
India sendiri sudah kuli tapi, awam dia tidak mana diri. Yang kat sini keluar lah hari ini, jauh dari selera lah hari ini bapa, selera lah hari ini boleh kat sini. Yang nanti tidak mana mesti tanya ini, itu literally program. Alat itu seriusan, respons belum lama. Alat itu orang malu pun malu yang mereka tuh jadi besar kepala. Nah, soalnya teori yang tidak mana mesti kebetulan sesuai nanti Allah udah arwah, tahu ini mereka macam. Apa untuk alat ini teri hari, nama seriusan mereka boleh mana? Alat alat ini sendiri tidak boleh. Alat kembali ini yang kita mana boleh. Indah umur ke dorang pilih awal ke, indah umur ke panggil leh awal ke, indah umur ke ini sejak berada. Ibu ini inna kudu kumalam na, ibu orang kudu kudu mama orang ini sejak mama bawa terus. Nal mahanti mani kerjakan le, orang nal bukula pelajar le, tahap yang ada na, tahap yang ada le, mama ada le, bapa ada le, lama cerita orang kudu kudu mama ada le. Anja umur leh orang pelakur leh berterima kasih orang mana, ini mana anja umur na berapa na, abang ini berapa na. Alat anda itu sendiri cara anda, anda buat lekuk buat orang sekarang eh, buat orang beli ini, ini soalan. Awan ini sendiri beli apa yang ada, beli apa yang ada. Iwan nak anda buat lekuk beri mereka illya. Iwan nak anda buat lekuk bangkit mereka illya. Illya ini orang nak soalan beri mana? Yang dah kuat, yang dah berkuat leh, ada ni beri mana? Yang dah beri ada. Yang dah buat ini berapa kita? Yang dah buat lekuk beri hukur mana yang beri berbeza yang dah, yang dah buat lekuk beri hukur mana yang mana beri. School kerja orang, dalam tu guru kerja, atau mana mana orang kasih mereka, mana pada kalau ada masih mereka ram, umur mana itu, yeah, guru tirumana mana dia kerja orang, dalam, awal itu mana tirumana mahiya, mahimaya, kalbi budiya, budiya, ayat orang kerja, bilang ada selalu kerja orang, bilang ada tu orang kerja orang, budiya kerja orang, ni ni kerja kerja orang tu teriak, ni dah tu muna di, guru tali kita orang ini, guru masa tu kerja orang seperti mana, masa tu ke, guru tali kita orang ini orang. Anjurwa biza mana? Bukan malam, bukan sekaris sekarang pun orang siapa mana? Usul pergi mana dah? Apa ni? Tan, dahulu kata mereka pergi le. Dahulu mereka pergi nirwah, apa ni? Tan, mereka hasil pergi le. Dahulu mereka pergi alim mereka, apa ni? Tan, sampai mereka pergi le. Negeri mana? Wonder mana? Kita ikhlas, kita ini mana? Orang bermana ikhlas? Anak anaknya apa ni? Kaya? Anaknya kita dahulu mereka pergi alim mereka, mohon ini alim mereka, apa ni? Nirwah kita beli, nirwah kita beli, mana? Indah umur ini lakukan kuriya, umur mana dengan orang ini, umur tali orang ini, kasih orang ini sendiri dia berapa berikir. Apa yang lain apa ini indah umur kum, nama kum, jenjat kita apa yang lain, apa yang berikir. Yang orang ini tali ini sulam dia. Inne kim ini lakukan kuriya, ambil ber, aman pelajar sekolah ini turut pergi, beriye boleh ini sulam kuriya, huri me, yang orang kum kerja ada, yang mana kum kerja, terlibat lagi kerja. Nama apa ini umur orang ini sendiri, awal sejuk sejuk gelum, awal sejuk kuriya kahaya, mau marbet terus murna, kalau terlibat lagi kerja. Quran ke idra hai, Allah ke idra hai, Rasul sallallahu alaihi wasallam amal ke idra hai, itu ure karat nala, nama amal itu beri kita kira meyuliya, beri meyuliya ini suruh diri kita, yang orang itu right side ya, ini adalah jadi baru siapa, apa yang orang kita, apa thir mana yang ada, ini pun mustahil, ini suruh diri berada ke mana kurang, ini suruh diri siapa, kelaparan, pesanan, apa nama ini siapa, nama kalau ini siapa, chicken sah ini siapa, na, ini sama sama hari mana hari dia boleh pesi rumah, apa nama? Ini ini mana dengan itu phone pula mahal, apalagi ini face sendiri. Mereka dia, hari ini mereka face ini orang itu sendiri. Awan juga orang jemaah itu putih ini sekarang. Jemaah itu telinga, awan itu awan itu face sendiri face lah. Nama dia Abdul mana mau tak pernah? Awan itu post mata mana ni? Warna apa tu orang sekarang? Nama urut le, anak anak urut berang. Ni ini seperti ya. Awan juga apa face lah? Ni apa tulis lagi nama tulis tulis tender. Nama ini semua change ada kami semua. Apa nama urut berang? Arah betulnya mana sih lah, udah nampak lah. Yeah, nama nabi beli perikatan, tulis mana tu nene. Awal mahatnya mana sih nene, tulis mana tu nene. Nabi sallallahu alaihi wasallam beri teliwa, hebe. Imamat beti suri dia orang beri teliwa suri orangnya. Imamat sehingga dia kata tadi yang apa beri jah, jah itu tadi dia beri. Yang tu suri beri tu, Quran yang nanti mana kan sih lebar. Dua beri nanti mana kan sih lebar ahir. Nada, awal ini sih nene, hadis sih nanti teri lebar ahir kan nene. Hadis sih teri lebar ni yang sama mah ahir nta. Hijrah itu mukti yang berakhir kan? Hijrah itu yang mukti yang berakhir. Nah, wajah itu perilaku sendiri. Yang ini bandu hundar kepada anda. Si muslim yang berakhir di sini ni. Nabi sallallahu alaihi wasallam itu orang yang indah, manis dan orang yang tanip bertak kurun berkurun berbisik teriyo. Ini imam ahab bukan orang yang ada. Indah orang tanip bertak manis dan orang yang kurun berbisik teriyo. Ini imam ahab bukan orang yang ada. Awan orang yang hidup berakhir ni awan yang anu mati ilham lu cara ada. Jawab teriwa suraan. Apa yang ini kita yang suraan ni? Nal. Orang tahapan marah itu berwarna, anak, awal surga itu berwarna, awal deh pahwa mandi keperangan, awal allah deh arwah peranam, anbe peranam, kapur deh biadanya kelamaan, misalnya lesa, kanam,
அவர் சிறந்த துணைகள் கிடைக்கணும், சிறந்த வாழ்க்கை கிடைக்கணும் என்பதில் உங்களை விட பெற்ற பிள்ளைகள் மற்றவங்களை விட யார் கடையில் இருக்கேன். இன்றைக்கு நம்ம ஆளுநர்கள் அவ்வளவு தூய்மையோடு செஞ்சிருவாங்களா செஞ்சிருவாரா? அவர் வாப்பா மௌத்தா போனா அழுவார், அவர் வாப்பா மௌத்தா போனா உருகுவாரு கிஞ்சுவாரு. அல்லாக்க ஏன் வாப்பா மௌத்தா போனா உங்க வாப்பா மௌத்தா போனா அவருக்கு என்ன? உங்களுக்கு இருந்த அக்கறை, கஷ்டப்பட்டு வளர்த்தவர், நம்மளை ஆளாக்குனவர், நம்மளை படிக்க வச்சவர், எல்லா வகையிலும் உதவியா இருந்தவர், உறுதுணையா இருந்தவர், நம்மளுடைய வியாபாரம் படிப்பு திருமணம் எல்லா விஷயத்தையும் இருந்தவர், நமக்காக கஷ்டப்பட்டார், நமக்காக தியாகம் செய்தார், நமக்காக உழைத்தார் என்றெல்லாம் எண்ணி இறுதி நேரத்தில் செய்வாங்க. உள தூய்மையோட இறைவனுடைய உண்மையாகவே என்ன செய்வாரு அவர். இது மற்றவங்க செய்ய முடியுமா? மற்றவங்க செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. எந்த குடும்பத்துடைய விஷயத்திலும் நீ இமாமாக தலையிடாத, மூக்கம் நுழைக்காதங்கிறாங்க. அவர் என்ன செய்வாரு? அலைமுறை வாப்பா ஊர்ல இருப்பாரா, யாரும் வெளிநாட்டில் இருப்பாரு, அவரை நம்பி கடமாக இருப்பார். பிள்ளைகள்லாம் இருந்து மற்றவங்க இருக்கிறாங்க, உதவி கடன் வீடு கட்டுறது, மற்ற திருமணம் ஏதோ விஷயத்துக்கு கடமாக இருப்பாரு, அது சண்டை முடிச்சிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். அப்ப அதெல்லாம் பொறுப்பு யாருக்கு? அலம் செய்யப்படுவாரா? யார் இருந்தாரு? அப்துல் மனம் மொத்தம் போயிருக்காரு, அவர் ஊர்ல யாரையெல்லாம் கடமாக இருக்காரோ அவரெல்லாம் ஆயுள் சாவாக என்னிடம் வந்து வாங்கிக்கலாம், ஜமாத்துல வந்து வாங்கிக்கணும் சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? இந்த மாதிரி அப்துல் மனம் ஊர்ல யாரெல்லாம் பேசியிருந்தாலும் கூட கூட நல்லாவுக்கா மனுஷன் சொல்ல முடியுமா? அவர் விட்ட செயல்பாடுகள் யார் தொடர்வது? அவர் மீது நோம்பு கடமையாக்கப்பட்ட மோத்தா போயிட்டாரு, அந்த நோம்பு ஆயுத பிடிப்பாரா? கத்தம் ஓடுறது போவாரு, பாத்தியா ஓடுறது போவாரு, எல்லாம் செய்வாரா? செய்ய மாட்டாரு. அப்ப யார் செய்வா? வழிதான் பொறுப்பாளர்கள் செய்வாங்க. அவர்கள் அக்கறை உண்ட, அவர் நல்லா இருக்கணும் விரும்பக்கூடிய அவர்கள் செய்வாங்க, செய்வாங்க. அந்த அடிப்படையில் நாங்க என்ன செஞ்சோம்? இன்னைக்கு நாளைக்கு மாத்துவாங்க, மாத்தணும், மாத்திதான் ஆகணும். ஏற்கனவே அப்படிதான் கல்யாணம் வைக்கும் பொழுது எப்ப பார்த்தாலும் ஆயிடுச்சு, நான் தான் வக்கீலா இருந்தவங்க திருமணம் பண்ணி வைக்கிறேன், பெரிய கருப்பு கொண்டு போட்டு இருந்தா நான் தான் வக்கீல் வக்கீல், நான் தான் வக்கீலா இருந்தவங்க திருமணம் பண்ணி வைக்கிறேன், இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சொன்ன நீங்க யாரும் வக்கீலா இருக்கிறேன், தொண்டை பத்தமா உட்காந்துருக்கிறான், திருமணம் முடிச்சு வைக்க அவன் அவன் கஷ்டப்பட்டுருக்கான், வரதட்சணை வாங்கி கொடுக்கறது ஊர் ஊரா பிச்சை எடுத்ததான், ஊர் ஊரா ஆளு தவிச்சதான், ஒவ்வொரு ஜமாத்தா கடிதம் எழுதுறதாவே, ஒவ்வொரு நாட்டுக்கும் லெட்டர் எழுதுறதாவே, அவன் கொண்டு திருமணம் அப்படியாவது கஷ்டப்பட்டு அவன் திருமணம் முடிக்கிறான, நீ திருமணம் முடிச்சு வைக்கலாம், நீங்க ஏன் வக்கீலா போறீங்கன்னு கேட்டோம், பேசணும். என்ன செஞ்சாங்க? மாத்திட்டாங்க. இப்ப யாரு பொண்ணுடைய வாப்பாரு என்ன செய்யறாரு? இத்தனை கிராம மகரை பெற்றுக்கொண்டு அதெல்லாம் பேச வேண்டியது, ஊருடைய மாற்றங்கள் அப்படிங்கிற பேச வேண்டியது. இத்தனை ரூபாய் மகரை பெற்று மண்டையருடைய மகளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு ஒப்புக்கொண்டியதா ஒப்புக்கொண்டு புரிஞ்சு ஓட்டிருக்காங்க. இப்படி நிறைய மாறி இருக்குது, இதுவும் மாறும். அப்ப வந்து ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு முழு உரிமை படைத்தவர் யார் என்றால் அந்த குடும்பத்துடைய பொறுப்பாளர்கள் தான். நல்லா இருக்க வேண்டும் என்பதால் அவங்க தான் அதிக அக்கறைகள் செலுத்தக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு தான் முழு உரிமை. அதை என்ன செஞ்சாங்க? மறுத்தாங்க. ஒத்துக்கிறவர்கள் வந்துட்டு மாவட்டத்தில் என்ன செஞ்சோம்? இந்த மாதிரி இதா இருக்குது, நீங்க நம்ம மக்களை எல்லாம் வர சொல்லணும்னு சொன்னோம். அதுல நம்ம இருக்கக்கூடிய சில பேர் செஞ்சாங்க, பேஸ்புக் போன்ற பலதங்கள் பெரிய அளவுல பில்ல கொடுத்து வாங்க வந்து இறங்க குளிங்க கேமரா வேணும் போட்டா வேணும்னு பில்ல கொடுத்து விட்டாங்க. இல்ல என்பது அடக்கணும் சரி கலந்துவோம்
அப்ப கடைசி என்ன செய்யறாங்க, ஜமாத் ஏற்கனவே சொன்னாரா இல்ல ஜமாத் தலைவர் அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா உண்மையிலேயே சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி கலகத்தை உண்டு பண்ணி குழப்பத்தை உண்டு பண்ணி மண்டை உடஞ்சி ரத்தம் சிந்தி தான் நடக்க வேண்டும் என்று வந்திருந்தா இந்த ஊரால ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது, தடுத்திருக்க முடியாது. இருக்கக்கூடிய 30 பேர் தடுத்துக்க முடியுமா? இருக்கக்கூடிய 500 பேரை மீறி இருக்க முடியுமா? அட முடியாது. அப்படி நம்ம செய்யக்கூடாது, நம்ம உறுதியா இருந்தோம் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த குழப்பம் வந்துடக்கூடாது, சரியான முறையில் செய்ய சரியான வழிகாட்டுதலோட நம்ம இந்த மக்களிடம் பிரச்சாரம் பண்ண வேண்டிய இருக்கிறது, இந்த மக்களிடம் தான் தாவா பண்ண வேண்டிய இருக்கிறது. தேவையில்லாத இந்த குழப்பம் வந்துடக்கூடாது என்பதற்காக அவற்றை சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க, பண்ணி சரி ஓகே. அப்ப ஆர்டிஓ கடைசி என்ன தகவல் சொல்றாங்க என்றால், நீங்க எப்போதும் போல நீங்க தொழுக வச்சுட்டு நீங்க ஜனாசாவை தூக்கிட்டு வந்து கொடுத்துருங்க, நாங்க தொழுக வச்ச உடனே நீங்க செய்ய சேர்ந்து கொண்டு போய் அடைக்கிறோம். இதுதான் பேச்சு, நல்லா கிடைக்கிறேங்க. நாங்க தொழுக வச்சுட்டு உங்களை தருவோம், நீங்க தொழுக வச்சீங்கள தானே, நாங்களும் தொழுக வச்ச உடனே என்ன செஞ்சிருவோம், நம்ம கொண்டு போய் அடைக்கிறோம். அப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க, ரொம்ப மனசளவுலையும் உடல் அளவுலையும் பொருள் ரொம்ப கஷ்டமான ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில என்ன செஞ்சாங்க அவங்க இருந்த காரணம்னா, அவங்க அதை பத்தி பெருசா கேர் பண்ண வாப்பா நம்ம ஊர்ல அடக்க முடியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, ஒரு முடிவுக்கு வந்து நம்ம தொழுக பற்றி கொண்டு போய் ஜனாசாவை கொடுத்துருவோம். கொடுத்தாங்க அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, ஒரு மிஸ்டேக் பாத்தியாவோ தொழிலே தொடங்கிட்டாங்க. பாத்தியா ஓதிட்டு போயிடாதான் அவர் தடுக்கிறது இருக்காரு, பஸ் இல்லைன்னா தடுக்கிறாரு. என்னப்பா என்னப்பாண்டு நான் கேட்கிறேன், என்ன என்னண்டு நம்ம மக்கள் எல்லாம் வெளியே நிக்கிறாங்க, உள்ள போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தள்ளுமுறை நடக்கு, தள்ளுமுறை நடந்தா இவ்வளவு அசிங்க அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா, இவ்வளவு அநாகரிகமா பேசுறாங்க தெரியுமா, இவர்கள் தான் உங்களுக்கு ஆளுங்களா இருக்கிறாங்க, இவங்களை பின்பற்றிதான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அந்த விஞ்ஞானிகளை நம்ம போட்ட முடிவீங்க, அது நம்ம போட மாட்டோம். ஏன், நம்ம ஒரு மூலையில வந்து கேவலப்படுத்தி விரும்பல, கேவலப்படுத்த கூடாது, பாதுகாப்பு வச்சிருக்கோம். அவர் பேசின பேச்சு, அவர் சொன்ன பேசின வார்த்தைகள்லாம் என்னது, அவ்வளவு அருவறுப்பானது, வெளியே பேச முடியாத பேச்சுகள். ஒரு 7 வருஷம் படித்தவர் இப்படித்தான் பேசுவாரா, இப்படித்தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா என்றெல்லாம் தோன்ற அளவுக்கு செய்யறாங்க பேசுறாங்க. அதுல ஒரு ஆளுங்க சொல்றாரு, கூட்டா கதவை கூட்டா வைக்காமலேங்கிறாரு. சரி அவர் என்ன சொல்லிருக்கலாம், இல்ல சரி தொழில் முடிஞ்சாச்சு அவங்க பாத்தியா இருப்பாங்க போயிட்டு போனா விடுங்க அப்படின்னு இருக்கலாம். முழுக்கணும் விரும்பல சுமூகத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சிந்திக்காங்க. என்ன செய்யல அவங்களுடைய பிறவை பத்தியில பிறவனுடைய மனம் பிறவனுடைய மூலம் அப்படியே இருக்கு. மூசாலேஸ்வரர் ஓடி கொண்டிருக்கும் போது கடல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க, இவர் நின்று யோசிச்சிருக்கணுமே இல்லையா, இல்ல கடல் இருந்தா புழக்குது, காந்த தரையா வேற இருக்குது, அவர் வாழ்ந்து போய்கிட்டு இருக்காரு, நம்ம உள்ள போலாமா, கடல் என்னைக்காவது புழக்குமா, இவர் கைத்தறியை பத்தி காமிக்கும் போது நம்ம சூனிய காரணம் இல்லாம அந்த கைத்தறி தானே அல்லாவுடைய அத்தாட்சியா இருக்குது என்று விளங்கிருக்கணுமா இல்லையா, விளங்குற அந்த மாதிரி மலங்கடிக்கப்பட்டு இவங்க பிரச்சனை பண்றதாக இருந்தா, இவங்க கலகம் பண்றதாக இருந்தா இருக்கிற 500 பேரை கொண்டு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க பிரச்சனையை விரும்பல என்று விளங்குறீங்களா இல்லையா, அவங்க தடுத்து ஏசுறாங்க கத்துறாங்க. என்னது அதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாம் இருக்குது, யார் யார் பேசுனாங்க என்னென்ன செஞ்சாங்க என்பதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அது அப்படியே இருந்துட்டு போகுது, நம்ம வெளியே விட போறது இல்ல, வெளியாக போறது கிடையாது. அது வாடகை இருக்க வேண்டியது இருக்கு, தேவைப்படும் போது போட்டு காமிக்க வேண்டியது தேவைப்படுறவங்களுக்கு, அது வாடகை இருந்துட்டு போகுது. அப்ப என்ன செய்ய கேட்ட கூட்டிட்டாங்க, கேட்ட போட்டா இங்க தூக்கிலேயே பிரச்சனை ஆகி போச்சு. இனி வெளியே வச்சா இருக்கிற பாடு ரொம்ப வீணா போயிருந்து வந்தது, பாடி என்னது ஆபரேஷன் பண்ணது, ரெண்டாவது அந்த போட்டு அடக்கழிக்கப்பட்டிருக்குது, இந்த மாதிரி பாடி வீணா போயிடும்,
அப்ப தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமா அதிகமாய் வேற மாதிரி போயிருக்கோம். நம்ம ஏன் கூட்டிட்டீங்க அத்தனை என்ன செஞ்சீங்க கூட்டி இருக்கீங்க, வெளியே போட்டா பிரச்சனை ஆயிரும் என்பதற்காக என்ன செய்யறோம், உள்ள ஏறி இறங்கி அடக்கம் பண்றோம். நல்லா விளைங்க, அடக்கம் பண்ற வரைக்கும் கேட்டுக்கு காவலர் என்றது யாரு, போலீஸ் காரணம் வந்திருந்த மணிகண்டன் என்ற இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, ஆர்டிஓ நிக்கிறாரு, மத்த அதிரடி கூட அப்படி பேர் நிக்கிறாங்க. அப்படி தடுப்பதாக இருந்தால் தடுத்துருக்கலாம், நம்ம முடிப்பதாக இருந்தா பிடிச்சிருக்கலாம், அத்துமீறி இருந்திருக்கலாம். அவருக்கு தெரியும், ஆர்டிஓக்கு தெரியும், என்ன தெரியும், அவங்க சொன்ன மாதிரி அவங்க நடந்திருக்காங்க என்று அவருக்கு தெரியும். தேவையில்லாத என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்குறுதி.